இந்த உலகத்தில் இப்பொழுது இன்றைய நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் கடந்த கால உலகங்களை போன்று கடந்த காலங்களை போன்று கடந்த யுகங்களை போன்ற ஒரு பகுதி அல்ல. இன்று ஒரு சிலரை தவிர சொற்பமானவர்களை தவிர மார்க்கத்தில் உள்ளவர்களோ மார்க்கத்திற்கு வெளியே உள்ளவர்களோ அனைவருக்கும் பொருளாதாரம் குறிக்கோளாக மாறிவிட்ட ஒரு உலகம் இது. பொருளாதாரம் டாக்கெட்டாக மாறிவிட்ட ஒரு உலகம். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வித்துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ரெண்டு பேர் நட்பு கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கிடையே நட்புக்கு காரணமானதாக கூட இருக்கலாம். அது மாத்திரமல்ல, எந்த துறையை எடுத்தாலும் பொருளாதாரம் ஆக்கிரமிப்பதை பார்க்கிறோம். திருமணம் எதற்காக? திருமணம் முடிப்பது கற்போடு வாழ்ந்து விபச்சாரத்திலிருந்து தப்பி அழகிய ஒரு குடும்பத்தை இந்த வாழ்வில் நாம் காண்பதற்காக. ஆனால் திருமணம் எதற்காக என்று முடிக்கப்படுகிறது? அழகு, மற்ற விஷயம், ஒழுக்கம் எல்லாம் இரண்டாம் பட்சம். முதலாவது என்ன? முதலாவதாக பொருளாதாரம், சீதனம். என்ன இருக்கிறது விஷயத்தை வைத்து தான் திருமணத்தை தீர்மானிப்பதை பார்க்கிறோம். அதே போன்று பிள்ளைகளை மதிப்பதில் கூட வசதியுள்ள பிள்ளைகளை கூடுதலாகவும் வசதியற்ற பிள்ளைகளை குறைவாகவும் மதிப்பதை பார்க்கிறோம். எனவே பொருளாதாரம் என்பதே ஒரு குறிக்கோளாக மாறிவிட்ட ஒரு உலகம். மார்க்கத்தை எடுத்து பாருங்கள், வசதிக்காக பொருளாதாரத்திற்காக மார்க்கத்தை எவ்வளவு விற்கவும் அதற்காக மார்க்கத்தை எவ்வளவு குழி தோண்டி புதைக்கவும் தயாராக இருக்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் பொருளாதாரம் தான் டார்கெட் என்று மாறிவிட்ட இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், மனிதனுக்கு ஸ்பெஷலாக பிரத்யேகமாக கொடுத்த அன்பு என்கின்ற பண்பை குறைத்து வருகிறான். அன்பு என்கின்ற அந்த முக்கியமான பண்பை குறைத்து கொண்டே வருகிறான். காரணம், இவனது முழு லட்சியமும் பொருளாதாரத்திற்காக யாரை வேண்டுமானாலும் சூறையாடுகிறான், யாரை வேண்டுமென்றாலும் அதாவது கொலை செய்ய தயாராக இருக்கிறான், எந்த உறவுகளை வேண்டுமென்றாலும் பகைக்க தயாராக இருக்கிறான், எவர்களுக்கு வேண்டுமென்றாலும் அடிக்க தயாராக இருக்கிறான், எவர்களை வேண்டுமென்றாலும் அடிமைப்படுத்தவும் தயாராக இருக்கிறான். பொருளாதாரம் என்பது லட்சியமாக மாறிவிட்ட ஒரு உலகம். இதனால் கூட அன்புள்ள சகோதரர்களே, நான் இவைகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. இதற்கு இன்னொரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். இன்றைய அதாவது சூழல், நான் ஏற்கனவே சொன்னது போன்று குடும்ப ரீதியான பிரச்சனைகள், இன்னும் உள்ள அந்த பிரச்சனைகள் இரண்டாவது பட்சம். இன்று சர்வதேச உலகில், நான் பின்னால் அதை விவரிக்கிறேன், சர்வதேச உலகில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய பிசினஸ் என்ன தெரியுமா? சர்வதேச பிசினஸ் இன்டர்நேஷனல், அதாவது அந்த பிசினஸ்ல அதாவது வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய இரண்டாவது இடம் எதுக்கு தெரியுமா? ஹியூமன் டிராபிக், ஆள் கடத்தல். விளங்கிட்டா? 8 லட்சம் பேர், 8 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு வருடத்திற்கு கடத்தப்படுகிறார்கள். 8 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள், அதிகமானவர்கள் யார்? ஆண்கள் அல்ல, பெண்களும் சிறிய பிள்ளைகளும். பெண்களும் சிறிய பிள்ளைகளும் வருடாந்தம் ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து கடத்தப்படுகிறார்கள். எதற்காக? விபச்சார தொழிலுக்காக. அடிமைத்தனம் உள்ள விபச்சார, வருமானம் ஈட்டக்கூடிய விபச்சார தொழில் என்றாலும் இல்லை, அதையெல்லாம் வருமானம் ஈட்ட என்றாலும் கூடாது. ஆனால் அந்த அளவில் அவர்களுக்கு கூட நன்மை இல்லாத பொருளாதாரம் என்கின்ற நோக்கில் அடிமைப்படுத்தக்கூடிய ஹியூமன் டிராபிக் என்று சொல்ல அழைக்கப்படக்கூடிய அந்த பிசினஸ் வளர்ந்து வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, சர்வதேச உலகில் இது வளர்ந்து வருகிறது என்றால், பச்சிலம் குழந்தைகளை, 7-8 வயசு குழந்தைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகின்ற அளவுக்கு மனித மனங்கள் மாறுகிறது என்றால், தன் தாயை போன்ற, தன் தங்கையை போன்ற, தன் உறவுகளை போன்ற பெண்களை கொன்று போய் அடிமை தொழில் ஈடுபடுத்தி விபச்சாரத்தின் மூலம் வருமானம் ஈட்டுகின்ற இடத்திற்கு இந்த மனித சமுதாயம் மாறுகிறது என்றால், பொருளாதாரம் தான் அடிப்படை நோக்கம். பொருளாதாரம் தான் அடிப்படை நோக்கம். அதற்காக வேண்டி எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரண்டு காரணங்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கருணை, அன்பு என்றால் என்ன? அது எங்களிடத்தில் இல்லாமல் போகாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது எங்களிடத்தில் இருந்து இல்லாமல் போகாமல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி? நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இப்பொழுது நாங்கள் பிறந்த பொழுது இறைவன் எங்களது உள்ளங்களிலே எவ்வளவு அன்பை வைத்திருந்தானோ அதே அன்பை நாங்கள் பேணி பாதுகாத்து வருகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அவ்வாறு அல்ல. நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்றால், எங்களது பொருளாதார ஆசைகளுக்கேற்ப, எங்களது முயற்சிகளுக்கேற்ப, எங்களது அந்த அன்பு என்கின்ற பண்பு குறைந்திருக்கும் எங்களது உள்ளங்களிலே இருந்து. சிந்தித்து பார்த்தால், நான் சில சம்பவங்களை, சில நிகழ்வுகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அன்பு குறைந்த இடங்களை நீங்கள் உணர்வீர்கள். அது எங்களிடத்தில் சில பொழுது நிரந்தரமாகவும் மாறி இருக்கலாம், சில பொழுது தற்காலிகமாகவும் அவைகள் ஏற்பட்டிருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே,
அன்பு என்கின்ற அந்த சொல்லுக்குரிய வரைவிலக்கணத்தை நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது ஒரு உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மறைமுகமான வேதனை கலந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை என்று சொல்லலாம். உள்ளத்திலே மறைமுகமான சில வேதனைகளை கலந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை என்று அந்த அன்புக்கு நாங்கள் சொல்லலாம். ஒரு உயிரினத்திற்கு ஒரு பொருள், அதாவது உயிருள்ள பொருளுக்கு அவைகளிலே ஏற்படுகின்ற சந்தோஷத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைந்தால் அதற்கு அர்த்தம் அன்பு. அவைகள் படுகின்ற வேதனையை கொண்டு நீங்கள் வேதனை அடைந்தால் அதற்கு பேர் அன்பு. ஒருவர் சந்தோஷப்படுகிறார், அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது, அதுக்கு பேர் என்னது? அன்பு. ஒருவருக்கு வந்த கஷ்டம் நீங்குவதை கண்ணால் காண்பதன் மூலம் உங்களோட உள்ளத்தில் ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படுகிறது என்றால் அதற்கு பேர் என்ன? அன்பு. ஒருவருக்கு ஏற்பட்ட வேதனை நீங்குகின்ற பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படுகிறது என்றால் அதற்கு பெயர் அன்பு. ஒருவருக்கு ஒரு வேதனை ஏற்படுகிறது, நீங்கவும் இல்லை நீக்க உங்களுக்கு வழியும் இல்லை என்கின்ற நேரத்தில் உங்கள் உள்ளம் நெகிழ்கிறது என்றால் அதற்கு பெயர் அன்பு. நெகிழவில்லை என்றால் அதற்கு பெயர் உங்கள் உள்ளம் கடினமாகிவிட்டது என்று அர்த்தம். உங்கள் உள்ளம் கடினமாகிறது என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, மற்ற உயிரினங்களின் சந்தோஷத்தில், மற்ற மனிதர்களின் சந்தோஷத்தில் உங்கள் உள்ளம் நெகிழ்வடைந்தால் அதற்கு பேர் அன்பு. மற்றவர்களுடைய வேதனையில் உங்கள் உள்ளம் வேதனையால் நெகிழ்வடைந்தால் அதற்கு பேர் அன்பு. அன்புள்ள சகோதரர்களே, இது ஏற்றத்தாழ்வு உள்ளதாக இருக்கலாம், இதில் வளர்ச்சி கூடுதல் குறைவுள்ளதாக இருக்கலாம். எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களிடத்தில் அன்பு அதிகமாக இருக்கிறது என்பது அர்த்தம். எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அன்பு குறைந்திருக்கிறது என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அன்பு என்கின்ற பண்பை பற்றி குர்ஆன் அதிகமாக பேசுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பேசியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பு சில இடங்களில் ஏற்படவும் கூடாது, சில இடங்களில் அன்பு ஏற்படவும் கூடாது. அந்த இடத்தில் அன்பை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவைகளையும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது? சொல்லியும் தருகிறது. அன்பு எங்கெங்கெல்லாம் ஏற்பட வேண்டும், எங்கெங்கெல்லாம் மிதமிஞ்சி வர வேண்டும் என்கின்ற இடங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நீங்கள் சுருக்கமாக என்ன விளங்க வேண்டும் என்றால், எமது உள்ளம் அன்பு காட்டுதல் என்கின்ற பாதையை விட்டு நெகிழாமல் இருக்க, தவறாமல் இருக்க என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளையும் செய்ய முயற்சிக்க வேண்டும். அது தவழ்ந்து போனண்டு வையுங்களே, எங்களுக்கு கீழ் பாதுகாப்படைய வேண்டிய எங்கள் குழந்தைகள் வேதனையோடு வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும். எங்களால் நிம்மதி அடைய வேண்டிய எங்களது மனைவிமார்கள் எங்களால் வேதனைப்பட வேண்டிய நிலை ஏற்படும். எங்களால் சந்தோஷப்பட வேண்டிய, எங்கள் பணத்தால் சந்தோஷப்பட வேண்டிய எங்களது உறவுகள் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அன்பு என்கின்ற அந்த பண்பு ஒரு மிக முக்கியமான இடத்தை இந்த வாழ்க்கையில் பிடித்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஒரு சமூகம் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு சமூகம் உறவுகளின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு சமூகம் ஆறுதலின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் மனித உள்ளங்கள் நெகிழ்ந்து கொடுக்காமல் இருப்பதற்கெல்லாம் காரணம் வளர்ந்து போன இந்த பொருளாதாரம்.